தேசப்பற்றை மக்களின் மகிழ்ச்சியோடு 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் சமூக ஆர்வலர் நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தொழிலதிபரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் பத்மா ஜுவல்லரி உரிமையாளர் டாக்டர் பாலசுப்ரமணியம் சுதந்திர தினமான இன்று காங்கிரஸ் பொன்விழா மண்டபத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தொடர்ந்து தன்னால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்து வருகிறார் ஆகஸ்ட் 15 இன்று இந்திய நாட்டின் 74வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தனது தேசப்பற்றையும் ஏழை எளிய மக்களின் மீது அக்கறையுடன் அத்தியாவசிய தேவையை கருதி தான் கவுன்சிலராக இருந்த அம்பை 5வது வார்டு சோலைபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு அரிசி காய்கறிகள் தொகுப்புகள் முகக்கவசங்கள் வழங்கினார் காங்கிரஸ் பொன்விழா டிரஸ்ட் அறங்காவலர் கோபால் உடனிருந்தார் மேலும் நமது நிருபர்களுக்கு பேட்டி அளித்துள்ளார் நாட்டின் 74வது சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்று இருக்குது எல்லாருக்கும் ஜாதி மதம் பேதமின்றி எல்லோரும் சகோதரத்துவமாக சந்தோஷமாக ஒற்றுமையாக எல்லாரும் இருக்க வேண்டுகிறேன் இன்னைக்கு 74வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்னால் முடிந்த நான் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 5வது வார்டு சோலைபுரத்தில் வந்து நான் ஏற்கனவே கவுன்சிலராக இருந்தேன் அந்த வார்டு மக்கள்களுக்கு ஏழை எளிய மக்கள்களுக்கு என்னால் முடிந்த காய்கறிகள் அரிசி முகக்கவசம் எல்லாம் வழங்கிட்டுருக்கேன் இதுபோல் எல்லாருமே வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்கும் முன்வர வேண்டும் என்பதை மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் அனைத்து மக்களுக்கும் அதாவது ஜாதி மேத பேதம் இல்லாமல் அனைவரும் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே இனம் இந்த இதில் 74வது சுதந்திர தினம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த தருணத்தில் அன்பு தம்பி டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு தொழந்து கொடுத்துட்டு வராரு இலவசமாக அரிசி காய்கறிகள் அது 5வது வார்டுக்கும் இன்றைக்கி வந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு இலவசமாக முகக்கவசம் அரிசி காய்கறிகள் மற்றும் இலவச பொருட்கள் நிறைய கொடுத்து உதவிட்டுருக்காங்க அவருடைய பணி சீரும் சிறப்போடு செம்மையாக நடைபெற்று அவர் பல்லாண்டு வாழ்ந்து இன்னும் ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்ய வந்து கேட்டுக்கொள்கிறேன் நான் வந்து காந்தி சேவா சங்க தலைவராக இருக்கிறேன் வணக்கம் நன்றி